ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபெயிலிங் டு ப்ரிப்பேர் இஸ் ப்ரிப்பேரிங் டு ஃபெயில் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி தான். பிஜிடிஆர்பி எக்ஸாமோ இல்லை எந்த ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் பண்ணுற அந்த ப்ரிப்ரேஷன் லெவல் எப்படி இருக்குங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு ஆசை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் எக்ஸாம், ஐ எம் கோயிங் டு கிளியர் திஸ் எக்ஸாம் அப்படின்னு ட்ரீம் பண்ணிட்டுருக்கீங்களாங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிப்ரேஷன் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணலைன்னா அதுக்கான ரிசல்ட் என்ன இருக்குங்கிறத தான் வந்து இந்த கோட் சொல்லுது. ஸோ ப்ரிப்ரேஷன் அப்படின்னும் போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். லைக் எப்படி வந்துட்டு நம்ம நோட்ஸ் எடுக்கணும், என்னெல்லாம் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் படிக்கணும், எது தேவை எது தேவை இல்லை, எவ்வளோ படித்தா போதும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது தான் ப்ரிப்ரேஷன். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்கும் படித்து முடித்த பிறகு நீங்கள் குவிஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அது உங்களுடைய ப்ரிப்ரேஷன் லெவல் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக காட்டும், உங்களையும் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணும் ஒவ்வொரு முறையும். அண்ட் எதை பற்றியுமே வந்து யோசனை இல்லை, நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிறது வந்துட்டு பெரிய அதிசயமாக தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்துட்டு புக்கோட டச்சில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வகையிலையாவது ஏதோ ஒரு ஒர்க்கை வந்துட்டு எக்ஸாமுக்காக படிக்கலை பட் சும்மா வந்து ஏதோ கதை மாதிரி படிச்சிட்ருக்கீங்கிறவங்களுக்கு வேணால் அது பாசிபிள். நீங்கள் புக்கே தொடாமல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இப்போவே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க, நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. டைம் டிலே ஆக ஆக நமக்கு மனசு டவுன் ஆக தான் செய்யும், பட் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆக்சுவல் ப்ரிப்ரேஷனில் இறங்குங்க. கீப் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.